திருச்சி மாவட்டத்திலிருந்து வயலூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சரவணஜோதி திருவிளக்கு பூஜைக்கு தொண்டு செய்வதற்காக திருச்சியில் இருந்த ஒரு அன்பர் ஓங்காரக்குடியில் சுமார் 20 வருடமாக தொண்டு செய்வர். அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. சுரேஷ்குமார். நீங்கள் எந்த ஊருங்க? திருச்சி வடகணேரி மார்க்கெட்டு, காந்தி மார்க்கெட்டு. சரி, என்னவா இருக்கீங்க? தனியார் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி ஓங்காரக்குடியில் தொண்டு செய்யணும்னு உங்களுக்கு என்ன வந்தது? சரிங்க. ஐயா வந்து டிவியில் வந்து பேசுவாங்க, ஐகே டிவி, கோல்டு டிவின்னு லோக்கல் சேனல் இருக்கும். சரிங்க. அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான், அது பழைய டிவி. சரிங்க. பேசிகிட்டே இருப்பாங்க டெய்லி ஐயா. ஆஹா. சித்தர்கள் மகன் ஞானியில் பற்றி சொல்லுவாங்க, அன்னதானத்தை பற்றி சொல்லுவாங்க. சரிங்க. ஐயா அவங்கள பற்றி கும்பிட்னு சொல்லுவாங்க, நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சரிங்க. நான் ஆரம்பத்துலேருந்து வந்து புத்தகம் லைப்ரரியெலாம் எடுத்து சித்தர்களை பற்றி படிக்கிறப்ப யாரும் அவங்க போய் போயிருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்கள போய் எப்போ போய் பார்க்குறது, சரி அப்படின்னு சொல்லி நான் எனக்கு குருநாள் இருக்கா கூத்தில் ஃபைவ் சிக்ஸில் போகிறப்பெல்லாம் போய் வேண்டிகிட்டே இருப்பேன். சரிங்க. தமிழ்நாட்டில் எல்லா பயிற்சியிலும் அவங்க இருக்குது, அவங்க முருகப்பெருமானம் வணங்கியிருக்காங்க. சரி. தீவசமாக இருக்காங்க. சரிங்க. தொடர்ந்து போய் போய் நான் கேட்டுகிட்டே இருக்கப்ப சரி எப்போ ஆசானை போய் பார்க்குறது, எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து சரிங்க கேட்டுக்கிட்டே இருக்கப்ப ஒரு நாள் திடீர்னு சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகிறப்ப வீட்டை சொல்லிட்டு போய் பார்த்துங்க ஐயா உங்கள் அம்மாட்ட. சரி. சாயந்தரம் எடுத்து போனால் ஐயா வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க காலையில். ஆ சரிங்க. காலைல வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. எந்த வருஷம் இது? சுமார் ஒரு 15 வேலை இருக்கும். ஆமாம். சரிங்க. அப்போ போனப்போ ஐயா வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. டிவியில் பார்த்துருந்தேன், நேரில் அவங்கள பார்த்தோம்னா அவங்க எளிமையாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க, போட்டிருக்கு. கொஞ்சம் சின்னதான் இருந்துச்சு ஆரம்பத்தில், நிறைய தொகுத்து பக்கங்கள்லாம் வச்சிருந்தாங்க. சரி. இப்போ வாங்கி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரிங்க. இப்படி ஒரு அற்புதமான புக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, விளக்கமாக இருக்குது, இப்போ அவங்க முற்றப்பட்ட மணி வந்து உடனே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் முருகப்பெருமானை இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் அடங்கிற ஆலயங்கள்லாம் இந்த போட்டி தொகுப்பு குடும்பம் வரைக்கும் நிறைய மக்கள் போய் செஞ்சுருக்காங்க, அவங்க முற்றுப்பட்டவங்க பற்றி தெரிஞ்சுவாங்க, நிறைய விளக்கங்கள் கையடக்கத்தில் அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மானசீகமாக ஐயா தொடர்ந்து நீ ஒரு செயலை செய்யணும்னா பூஜையில் தான் வச்சுட்டு வரணும் கேட்டுட்டு இருந்தேன். சரிங்க. தொடர்ந்து வைக்கிறப்ப கேட்டுகிட்டே இருக்கப்போ 5 புக்கு, 10 புக்கு, 20 புக்கு, 100 புக்கு அப்படின்னு நம்ம ஆசன ஆசையில் வாங்கி அங்கங்கே மாதிரி பக்தர்கள் வர இடங்கள்லாம் போட்டி தொகுப்பு 12 நோட்டீஸ் அங்கே குடியில் கொடுப்பாங்க, ஒரு கலர் அதுவும் இந்த போட்டி தொகுப்பு வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஐயாட்ட ஆசி வாங்கி தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவரோட நண்பர் மணப்பாறை கோபாலகிருஷ்ணன் இருந்தாங்க. சரி. அவங்களும் அவங்க மனைவி யாரும் தொடர்ந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் நிறையா நடக்கிறப்ப அந்த போட்டி தொகுப்பு ஆலயங்கள் வாசகங்கள் நின்று ஆசை மக்களுக்கு ஞானிகளை பற்றியும் முற்றுப்பட்டவங்களை பற்றியும் சொல்லி தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆலயங்களும் தமிழ்நாடு மேக்ஸிமம் போராடங்களும் ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு வர்றப்பெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100, 200, 250 போட்டி தொப்பை வாங்கி அங்கங்கே மக்கள் வர இடங்கள்லாம் பணியை செஞ்சுக்கிட்டே வந்தோம். பெரிய புரட்சி அமைதியாக செஞ்சுருந்தோம். அதை கேட்குறோம், தொடர்ந்து கேட்கணும்னு ஐயா சொல்லிகிட்டே வந்தாங்க. சரிங்க. அப்புறம் எங்கள் தாயார் வந்து மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க நினைவாக அந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பு நான் செய்யணும்னு சொல்லி ஆசான்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். சரிங்க. அப்போ முதல் முறையாக ஒரு 1000 புத்தகங்கள் அடிக்கிற ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரிங்க. உறையூரில் வாஞ்சி பிரஸ்லாம் அடித்து ஐயா ஆசி வாங்கி கரங்களில் பட்டு எல்லா ஞானிகள் ஆலயங்கள்லையும் அந்த போட்டி தொகுப்பை வச்சு வணங்கி எல்லாமே எனது தாயார் சரஸ்வதி அம்மாளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிர்கதியை இது மாதிரி போயிட்டாங்க. மோட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. திருவடி ஞானம் சுகமாக்கையும் திருவடி சூலகம் செய்யும் சொல்கிறாங்க. அது சூலக பதவி என்னன்னு தெரியாது, ஆசான ஆசியில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு செயலை செய்கிறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்கன்னு என்னென்னலாம் பண்ணுறாங்க, நிறைய எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் போய் சேருமா கை கொடுக்குமா என்னென்னு தெரியல. அப்புறம் ஆசான் தான் சொன்னாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டாப்பா பூஜை பண்ணிட்டே வா அப்படின்னாங்க. அந்த போட்டி தொப்பாடி ஃபர்ஸ்ட் வந்து எனது தாயாருக்கே சரஸ்வதி அம்மாள் என வெளியிட்டுன்னு சொல்லி ஐயாட்ட ஆசி வாங்கி அந்த தேதி எந்த வெளியீடு பண்ணுவாங்க பண்ணி மாதம் மாதம் அந்த பொட்டாசி மாதம் மகாபரணி குரு பூஜையில் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர், பழனி, மதுரை இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் என் நண்பர்கள் மூலியமா அந்த போட்டி தொப்பு நூலை வந்து ஐயாவோட ஆசியில் ஒவ்வொரு முறையும் ரெடி பண்ணி அவங்க கரங்களில் ஆசீர்வாதம் வாங்கி நிறையா செயல்களை செஞ்சு அவங்க ஆசைப்படி எங்களால் முடிந்தவரை எங்கள் நண்பர்கள் மூலியமாக நிறையா தொண்டு செஞ்சு ஆசான் கரணியை பரப்பிட்டோம். சரிங்க. அது வாய்ப்பு கொடுத்த ஆசான் திருவடிகளுக்கு என்றென்றும் எத்தனை பிறவியில் எடுத்தாலும் நன்றி கேட்கிறேன். இப்போ குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சைவமாக இருந்தீங்களா அசைவமாக இருந்தீங்களா? குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்தை சமைப்பாங்க, சாப்பிட்டு இருந்தோம். சரி. சொன்னாங்க. சரிங்க.
இப்போ சராசரி ஆன்மீகத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எளிய முறை, சைவம் தர்மம்னு இருக்கு. இது நீ உங்க சுத்து வட்டாரத்துல உங்க உறவினர்கள் மற்ற நண்பர்கள் அல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறாங்க? நீங்க இது பண்றது சரி, என்னப்பா எல்லாம் உங்களாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு. நம்மள மாதிரி இருந்து வந்தவங்க அவங்களும் வந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு முறையா வந்து பாரு, நாங்க பல முறை வேண்டுகோளும் வைக்கிறோம், சொல்றோம், எடுத்தும் பண்றோம். சரி, அதான் சொல்ற மாதிரி மண்ணை மிதிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. பல கோடி ஆன்மாக்கள் சாப்பாடு மகிழ்ந்து இது பண்ணிருக்காங்க. அதனால ஓங்காரப்படியில ஒரு முறை வந்து அந்த மண் மீது பிரசாதத்தை பண்ணி இது போறதுக்கு ரொம்ப இது பண்ணிருக்கணும். தொடர்ந்து நம்மளும் சொல்லிக்கிட்டே வரோம், அந்த பிராப்தம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு கூட அந்த பூஜையில கலந்துகிட்டு சரி பூஜையில போட்டு இப்பெல்லாம் முடிச்சு கடைசியா ஒரு பிரார்த்தனை வைன்னு சொன்னாங்க. மானசியமா அந்த பூஜையில கலந்துட்டு எல்லா மக்களும் உங்க கருணையில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனையோ மக்கள் வர வேண்டியிருக்கு, நீங்க தான் அருள் செய்யணும் தாயன்னு வச்சிருக்கோம். நல்ல மார்க்கத்துக்கு வரணும். ஏன்னா அவங்க எல்லாம் வரணும், தாக்கங்கள் செய்யதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சோதனை காலங்கள் வரும்போது நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? சோதனைகள் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம போறப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா உள்ளெல்லாம் போயிட்டு இருக்கிய, சின்ன வயசுல உள்ள கும்பிட்டு இருக்கிய. தாயாரே சொல்லுவாங்க, என்னப்பா அந்த வயசுல இருந்தே நீ வந்து சாமியா கும்பிட்டு இருக்க, சாமியாரா எல்லாம் சாமி சாமி கும்பிடுவாங்க, நீ சாமியாரா கும்பிட்டு வர அப்படின்னா. அவங்களுக்கு அப்ப அதை பத்தி தெரியல. சரி, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்றாங்க. இவ்வளவு பெரிய மகான்களாலதான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த ஆன்மீக மோட்சனை அவங்க தான் கொடுக்குறாங்க. அவங்கதான்ப்பா அவங்க சொல்றாங்க, ஐயா வியப்பா கேக்குறாங்க சில விஷயங்களை அப்படியா பண்றாங்க எல்லாம் சேர்ந்து. அவங்களே நமக்கு எனக்கு என்னன்னு எனக்கே தெரியல உண்மையில. நான் மானசீகமா வச்சுதான் அவங்கள்ட்ட வைக்கிறேன். சரியா, இந்த மாதிரி இப்படி எல்லாம் உலக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு நடக்குது போறப்பெல்லாம் படிக்கிறப்ப தெரியுது. சரியா, சிவலோகங்கிறாங்க, அது கிடைக்கல, மோச்சம் கிடைக்கும், முத்தி கிடைக்கலாம் சொல்றாங்க. சரி, எனக்கு இது மூலியமா கிடைக்கும் நான் உறுதியா நம்புறேன். சரி, நீங்க தான் செய்யணும். எல்லாம் அவ்வளவு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, இன்னமும் தெய்வத்தில் சிவ சரஸ்வதி அம்மா நீங்க எப்படி போடலாம்னு. இல்லப்பா, சிவம்னா என்ன ஐயா சொல்லியிருக்காங்க, மக்களும் இறக்குறாங்க, மரணத்தை இது பண்றாங்க, பிறக்கிறாங்க, பிறக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, செல்வம் எல்லாம் பண்றாங்க, எப்படியோ கோடீஸ்வரர் ஞானிகள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி இருந்து வந்திருக்காங்கன்றாங்க. எடுத்து சொல்ற ஒரே ஞானி இந்த கலியுகத்துல நானும் எவ்வளவு இடம் சுத்தி வந்திருக்கேன். ஒருவர் தான் அதை சொல்றாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றாங்க, மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வருவாங்க. அவங்க பிறப்பு வென்றவங்கப்பா, இவங்களை வணங்கினாதான் எல்லாம் பண்ண முடியும்னு. இப்ப எங்க பங்காளிங்க எங்க சொந்த வந்ததுலாம் எல்லாம் ராமலிங்க சாமி எல்லாம் வணங்கினாங்க, யாருமே சரியா சொல்லல. அவங்களும் வாழ்ந்தாங்க, இறந்தாங்க, ஏதோ சொத்து பத்தி அப்படியே போயிட்டாங்களே ஒழிய, யாராவது இந்த மாதிரி எல்லாம் இருக்குப்பா, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு அப்படின்னு யாருமே சொல்லல. ஏன்னா அவங்க மகான் இல்ல, ஒரு கடைபிடித்த மனிதர்கள் தான். ஆனா மகான் தான் அதை தெளிவா வழிபடுறாங்க. கடைபிடிச்சு போறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஆசானுக்கு சோடி மூலமா தெரிவிச்சு ஆசா வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொன்னாங்க. இது ஒரு நீங்க தொண்டரா இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களால இந்த மாற்றத்தை எப்படி உணர முடிஞ்சது? சந்தேகத்தை மட்டும் வச்சிடக்கூடாதுப்பா, கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும். எந்த பிரிவு எனக்கு அருள் சீனி கேட்டுக்கிட்டே நீ போயிட்டே இருந்தாலே போதும், அவங்க கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. நீ வந்து எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போறியோ அப்பதான் அவங்க உனக்கு இறங்கி வருவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து சொல்லணும்னா, நாங்கள் எங்கள் நண்பர்கள் மூலியமா எல்லாம் நாங்கள் ஐயா ஆசையில் பொதிகை மலை போயிருந்தோம். சரிங்க, இப்போ பொதிகை மலையில் வந்து சில பேர் அங்கே இருந்து சந்தா மலை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அந்த ஊர்லேயே இருந்த ஒரு நண்பர் ராமசுபையான ஒருத்தர், நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சந்தன மலை புலின்னு சொல்கிறாங்களா, தென்பொதிய சந்தனம் சொல்கிறாங்களா இன்னும்? அப்போ அவங்க தெரிலப்பா என்னன்னாங்க, நாங்கள் அந்த கல்யாண தீத்தில் குளிச்சுட்டு இருக்கப்ப நண்பர்கள்லாம் அப்போ வேஷ்டியெல்லாம் உணர்த்தி இருந்தாங்க சபரிமலை மாலை போட்டுனால. சரி, அப்போதைக்கு காலையில் ஒரு சுமார் ஒரு 10-10 இருக்கும். சரி, ஆசான் சொன்னாங்க, அழைத்தால் அக்கணமே அறளக்கூடிய ஆற்றல் ஆசான் அகத்தீசர் குண்டுப்பா, கேட்டு பாருப்பா அப்படின்னாங்க. நீ தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தா நடக்கும், நவகோடி சித்தர்கள் தலைவன் அவங்க அப்படின்னாங்க. எப்படி கேட்கணும் முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கோன்னு. அப்ப என் கூட சிவனடியார் ஒருவர் வந்திருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. ஆசானுக்கு அவங்களுக்கும் ஒரு வயதுதான் வித்தியாசம் இருக்கும். ஆசான் ஒரு முறை அவங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறப்ப ஆசான் சொன்னாங்க, நீங்க அடுத்த பிறகு ஒரு ஞானியாய் வருவீங்க ஒரு விந்தில வந்து அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மானசீகமா வந்து ஐயாட்ட வந்து எங்களுக்காக நீங்க காமிக்க நண்பர்களுக்காகலாம், வயசான வந்திருக்காங்க, நீங்க தான் சொல்லிங்க ஞானியை பூஜை பண்ண ஞானியாவான்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்காகனால அவங்களுக்காக ஒரு அற்புதத்தை நீங்க நிகழ்த்தின தாயே, நீங்க பாதத்தை வந்து நிக்கிறோம் உங்க திருவடியில அப்படின்னு அகத்தீச பெருமான நாமசீகமா அவனை கேட்கிறப்ப நண்பர்கள் சொன்னாங்க, இது மாதிரி சந்தனமலை பெஞ்சிட்டு இருக்க போல இருக்கு, ஹீரோ வெஸ்ட்ல டாட் டாட்டா இருக்கு, என்னன்னு தெரியல புள்ளியா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போன டிராவல் பேக்லயே அந்த டாட் இருந்தது, சின்ன புள்ளி பெரிய புள்ளியா.
அப்ப எல்லாம் பார்த்து ஒரு வியப்பா இருந்து நாமஞ்சம் பண்ணி அங்க ஒரு அரை மணி நேரம் நாங்க பண்ணி ஆசனம் எடுத்து பண்ணி அப்புறம் குடிலுக்கு வந்தோம் ஐயா சொன்னோம் போட்டோ எல்லாம் எடுத்திருந்தாங்க சரிங்க இங்க கூட ரயில்வே ரவிக்குமார் சார் அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்ல வந்தவங்க இப்பெல்லாம் ஒரு சார் வேணுகோபால் சார் எல்லாம் ஏற்கனவே முன்னாடி வந்திருந்தாங்க போடுறப்போ எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்ததா பார்த்துருந்தோம் இந்த மாதிரி இருக்குமா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது அப்ப நாங்க போட்டு ஐயா சொன்னாங்க யார்ட்டையும் சொல்லாதப்பா என்ன சொன்னா சிரிப்பாங்க சில பேரு நீங்க வந்து மானசீகமா வச்சுக்கணும் அது மாதிரி ஒரு நான் பணி முடிச்சு ஒரு ஆலிமலைக்கு வர்றப்ப சரி முருக அருணகிரினார் முருகப்ப நான் பார்த்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு போகலாம் எனக்கு திருமணத்துக்காக பிரார்த்தனை வைக்கிறதுக்காக போயிருந்தோம் சரிங்க சமயத்தில் நானும் என் நண்பர் மணப்பாறை கோபாலகிருஷ்ணனும் துண்டு செஞ்சுட்டு வருவோம் அவங்க கூட வருவாங்க எங்கே போனாலும் கூட அவர் தான் வருவார் ஆசானை நான் அவரை அறிமுகப்படுத்துகிற ஆசான் சொன்னாங்க தொடர்ந்து வாப்பா பயன்படுத்தியப்பா அப்படின்னு சொன்னாங்க அவரும் எங்கள் கூட இருந்து எனக்கு பக்கபலமாக நிறையா காலங்கள் நேரங்கள்லாம் செலவிட்டுருக்காரு எல்லாமே ஆசனோட கருணை தான்லாம் அது வாய்ப்பு கொடுத்த ஆசானுக்கு எத்தனை பிரிவு நாங்கள் இதாக இருக்கும் அதே போல ராளிமலையில் அருணகிரினார் சன்னதியில் வந்து நாமஜபம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் கோபப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு சிவாக்கியர் சொல்ற மாதிரி நட்டக்கல்லும் பேசுமா நாதன் சொல்லியிருக்குன்னு அவரை கொஞ்சம் கோபமா நான் பேசிட்டேன் எந்த உரிமையா நான் பேசினேன்னா அவர் எனக்கு தாயும் தந்தையும் குருவும் தெய்வமா இருக்காரு ஒரு இது மாதிரி காமத்தை வந்து எல்லாம் ஞானிகள் திருவிழந்து குற்ற பெற்ற மகனா இருக்கிறதுனால நானும் இந்த மாதிரிதான் இருக்கிறேன் பா நீ தான் எனக்கு அருள் செய்யணும் சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் கோவப்பட்டு பேசி அழை திட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா சில தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு இருந்தனால ஐயாட்ட வந்தேன் ஐயாட்ட ஆசை வாங்கிட்டு ஒரு முறை போயிட்டு வரப்ப ஐயா சொன்னாங்க திட்டவெல்லாம் வச்சுக்க கூடாங்க என்னடா திட்டவெல்லாம் வச்சுக்க கூடாங்க ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் யாரா திட்டணும் நான் திட்டிட்டு தானே இருக்கும் நார்மலா ஏதாவது கோவப்பட்டுனேன் உன யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம் யாரா சமீபத்துல திட்டணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரணிகர சந்தை போயிருந்தப்ப நாமஞ்சு முடி முடிச்சுட்டு வேண்டுகோள் வச்சுட்டு வரப்ப திடீர்னு கோவப்பட்டு அவரை நம்ம திட்டி இருக்கோம் ஞானிகள் இதுல சூவாக்கியர் பாடலாம் ஆசான்ட்ட போறதுக்கு முன்னாடி படிக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் எழுத்துல தான் இருக்கும் போல எல்லாம் உணவு குருமா இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறப்ப சூவாக்கியர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கேன்னு நம்ம பக்தி உண்மையா உள்ள ஒருக்க நம்ம பூஜை பண்றோமா நமக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குதா தொடர்ந்து நீ பண்ணிட்டு வந்தாதான் இதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு வந்தாங்க இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் ஆமாங்கய்யா இனிமே நான் குறைச்சிக்கிறேங்க ஐயா அப்படின்னு அது மாதிரி ஆசான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அமையா சாதுவா இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்க அவங்கள புகழ சொல்லணும் நிறைய உண்மை சொல்லலாம் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்க பரவாயில்ல அதை பற்றியில் இப்போது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க வேலைகள் நிறைய இருந்தது தனியார் வேலையும் கம்மியாக இருந்தது இப்போ என்னென்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தனியார் மயமாக்கி மக்களோட உழைப்பை வந்து அதிகமாக வாங்கிடுறாங்க அப்போ ஒரு உழைப்பாளி வந்து ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா வேலை முடிச்சுட்டு வந்தோடனே தூங்கினா போதுமா இல்லை ஏதாவது கொஞ்சம் பொழுதுபோக்கு பண்ணலாமா தான் தோணும் இப்போ நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதுலேயும் மீறி தொண்டு செய்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நான் 20 பணியில் தான் இருந்தேன் சரிங்களா 11:00 6 வரைக்கும் ஷிஃப்ட் ஃபுல் நைட் இந்த வாரம் சரி ஆசான்ட்ட ஒரு வாய்ப்பு வச்சேன் இந்த மாதிரி நான் பூஜையில கலந்துக்கணும் இந்த மாதிரி என் நண்பரும் சொன்னாரு சரி நேரத்தை அவர்கிட்ட கேட்டேன் 7 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன்னாரு அப்புறம் நானும் என் மனைவிட்ட சொன்ன முடிஞ்ச நாளை போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் காலையில பர்மிஷனை போட்டு 4:30 கிளம்பி நாளையும் கிளம்பலாம் விராலிமலையிலேருந்து டவுன் பஸ்ஸை பிடிச்சி திருச்சி வந்து இறங்கி திருச்சி வச்சு நாமஜம் ஒன்று வீட்டு ஐயாட ஒரு பூஜையை பண்ணிட்டு எப்படியே பூஜை ஆரம்பிக்கிறப்ப நான் போயிடணும் மனைவியும் போகணும் மெயினா நீங்க சுட்டி காட்டின என் மனைவி வந்து அந்த பூஜையில கலந்துக்கணும் நோக்கமே அதுதான் போன வாரமே நாங்க திங்கக்கிழமை வந்தோம் கார்த்தி அன்னைக்கு சாயந்தரம் வந்து முருகப்பெருமான மனசையும் பூஜை பண்ணிட்டு ஐயா தவம் சித்தி பண்ணி வரணும் நிறைய முருகனே அரங்கன் அரங்கனே முருகன் சொல்றாங்கன்னு போன வாரம் வந்து நாங்க நாமஜம் வேண்டுகோள் வச்சுட்டு வந்தோம் தொடர்ந்து பூஜை நடக்கணும் யாரா வழிபாடு பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு வரோம் நண்பர்கள் யார் செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா செயல் நடக்கணும் அதுதான் நமக்கு நோக்கம் ஐயா அதான் சொல்றாங்க போய் சேரணும்பா இந்த செய்தி மக்களுக்கு போய் ஆசான விருப்பப்படுறாங்க அப்படின்னு அது போல வாய்ப்பை கொடுத்த ஆசானுக்கு என்றென்றும் நாங்க ஒவ்வொரு செயலையும் அவரை நினைச்சிட்டு தான் செஞ்சுக்கிட்டே வர்றோம் இது வரும்னு ஆசானுக்கு தெரியும் நான் கேக்குறப்ப அப்படிதான் கேட்பேன் சரி என் தேவை எதுவென்று நின்னர்கள் அறியும் அதை நிச்சயம் நீ எனக்கு அளிப்பாய் எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் என்னோட கடமைக்கு நான் கேட்டுட்டு வரேன் உன்னே கேட்டுட்டு வரேன் தொடர்ந்து நீ கேட்டுட்டு வந்தா தான் கிடக்கும் ஞானியை தொடர்ந்து கேட்டுட்டே வரணும் கேட்டுக்கிட்டே வந்தாதான் அவங்க நீ கேட்டியான்னு கேட்பாங்க நானும் வேண்டிக்கிறேன்பா நீ தொடர்ந்து கேளுப்பா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருகிறோம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க நான் பெரும்பாலும் வெளியில அன்பர்கள் மத்திய வெளில துண்டு செய்யறாங்க வெளில வரவங்க சொல்லுவோம் அப்பெல்லாம் கேட்பாங்க வியப்பா கேட்பாங்க அப்படியா பாண்பாங்க ஆசனை கேட்டா சொல்லுப்பா நல்லா இருக்காங்க உங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்க தாய்க்கு போல கருத்து வாங்கினாங்க இடையில சமீபத்துல வர்றப்ப கூட பஸ்ல வரப்ப வலிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல இதாகி போச்சு தாயின்னு சொன்ன தாயின்னு 1000 தாய் கருணை வாங்கினவங்க ஐயா சொன்னாங்க எல்லாம்